வணக்கம் மக்களே, உங்கள் வில்லேஜ் தங்கச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோவில் எங்க கற்பூரவள்ளி தலையில் சாதம் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கற்பூரவள்ளி தலையில் இன்னைக்கு நம்ம சாதம் செய்ய போகிறோங்க. கற்பூரவள்ளி தலை ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. இது வந்து நம்ம தினம் ஒரு மூணு இல நாலில் சாப்பிட்லாங்க. சளி இருமல் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லதுங்க. இன்னைக்கு வந்து சாதம் செய்ய போகிறோம். இது நம்ம சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாம். கற்பூரவள்ளி தலை நல்லா கழுவி எடுத்தாச்சு. ஒரு 15-20 தலை எடுத்துக்கலாம். காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூடயே 4 பல் முந்திரி சேர்த்துக்கலாம். சின்ன நெல்லிக்காய்ச்சோடு புளி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு புளிப்பு பிடிக்காதுன்னா அரை தக்காளி பழம் மட்டும் சேர்த்துக்குங்க. இது கூடயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்செடுத்துக்கலாம். பாருங்கள், கற்பூரவள்ளி தலை நல்லா நைஸாக அரைச்செடுத்தாச்சு. இது அப்படியே இருக்கட்டு. அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். நான் வந்து தேங்காய் சேர்த்துறேங்க. கற்பூரவள்ளி சாதத்துக்கு தேங்காய் சேர்த்துனா ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்குது. ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாம். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்திக்கலாம். 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்திக்கலாம். காரத்துக்கு ஏற்கனவே 3 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கிறேன். இது கூடயே நான் 4 வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கிங்க. இது கூடயே கொஞ்சமாக கருவேப்பிலை தழை சேர்த்தி நல்லா வணக்கி விட்டுக்கலாம். கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பெல்லாம் நல்லா செவந்துருச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்ச கற்பூர விழுதியும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நான் வந்துங்க இன்றைக்கி 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சாப்பாடு கலர போகிறேங்க. அதுக்கு 1 ஸ்பூன் சால்ட் உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வணங்கி விட்டுக்கலாங்க. கற்பூர வழித்தலை பார்த்திங்கன்னா தேங்காய் நெல்லையே நல்லா வணங்கிருச்சுங்க. பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கியாச்சுங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. நான் சாப்பாடு ஏற்கனவே வடிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த சாப்பாடு வந்து 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்குதுங்க. தேங்காய் ஊற்றி சாப்பாடு செய்கிறதுனாலங்க கற்பூரவள்ளி சாதம் வீட்டில் கண்டிப்பாக குழந்தைய நம்பவே மாட்டாங்க. கொஞ்சம் கூட கற்பூரவள்ளி தலை வாசமே அடிக்காதுங்க. கற்பூரவள்ளி சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. மறுபடியும் 1 ஸ்பூன் தேங்காய் ஊற்றி நல்லா சாப்பாட்டை கலக்கி விட்டுக்கலாம். ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகளுக்கு நம்ம தினமே வெரைட்டி ரைஸ் செஞ்சு கொடுப்போங்க. இது மாதிரி வாரத்தில் 2 முறை கற்பூரவள்ளி சாதம் செஞ்சு கொடுங்க. மருத்துவ குணம் நிறைந்த கற்பூரவள்ளி சாதம் ரொம்பவுமே உடம்புக்கு நல்லதுங்க. குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த சாப்பாடு சாப்பிட்லாம். கற்பூரவள்ளி சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. சாப்பிட்டுலாம். கற்பூரவள்ளி சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க. கற்பூரவள்ளி சாதத்தில் நம்ம வந்து தேங்காய் முந்திரியெல்லாம் சேர்த்துனாலும் ரொம்பவே ருசியாக இருக்குங்க. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு வச்சு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுக்குங்க. நன்றி.